Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாருங்க. பின்னாடி இந்தியன் கிராசரிக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்க வந்துட்டு சில காய்கறி எல்லாம் கிடைக்குமா, வேற மளிகை திங்ஸ் எல்லாம் கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கடைக்குள்ள போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். நம்ம ஊர் காயெல்லாம் என்ன ரேட்ல இங்க விக்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க உள்ள போலாம். இந்த கடையில் வெஜிடபிள்ஸ், மளிகை அது மட்டும் இல்லாமல் மட்டன், சிக்கன் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ கடையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கூட்டம் என்ட்ரன்ஸ்லேயே பில்டிங் செக்ஷன் இருக்கிறதுனால முன்னாடி கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வெஜிடபிள் செக்ஷன் போகலாம். இங்கே முன்னாடியே அந்த பானி பூரி அந்த பூரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம்லாம் சோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இங்கே வந்துட்டு ஆயில், எல்லா ஆயிலுமே இங்கே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கோவக்காய், இது அந்த பச்சை நடக்கலை, கத்திரிக்காய், இதோட ஒவ்வொரு ரேட்டுமே கீழே போட்டிருக்காங்க. நடக்கலை எல்லாம் 2.99 LB போட்டிருக்காங்க. கத்திரிக்காயில் குட்டி குட்டி கத்திரிக்காய் ரெண்டு வெரைட்டி, நீட்ட கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ கொய்யாப்பழம் பாருங்கள், 4.49 LB போட்டிருக்காங்க. இங்கே எல்லாமே எல்பி கணக்கு தான், கிலோ கணக்கில் எதுவும் ரேட் போட மாட்டாங்க. ஸோ ஒரு எல்பினா 450 grams, அரை கிலோ கூட இருக்காது, அரை கிலோக்கும் ஒரு 50 gram கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் பீன்ஸு, சவ் சவ், வாழைக்காய் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்கிற ரேட்டுக்கு நம்ம அப்படியே இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஜாஸ்தியாக வரும். இங்கே வாழைத்தண்டு பாருங்கள், ஒரு எல்பி 1.99 போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இங்கே வந்துட்டு இந்த ஒரு தண்டு எடுத்தால் ஒரு 2 LB வெயிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு $4 கிட்ட வரும். இது பாருங்கள், வாழைப்பூவு, இது வந்துட்டு 1.79 LB போட்டிருக்காங்க. அந்த பூவை எப்படியும் 2 LB கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு $3 கிட்ட வரும். இந்த பக்கம் அவரைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், பூசணிக்காவோட ரேட் பார்த்தா 1.49. ஸோ அதை ஒரு பீஸ் நம்ம எடுத்தோம்னாலே ஒரு 3 LB கிட்ட வரும். ஸோ $5 கிட்ட வரும் அந்த ஒரு பீஸு. அப்புறம் பூண்டெல்லாம் உளிச்சு வச்சுருக்காங்க. பச்சை மிளகா 2 வெரைட்டி இருக்கும், சின்னது பெருசுன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா பீக்கங்காய், சொரக்காய், சொரக்காயில் 2 வெரைட்டி இருக்குது, ஒன்று இந்தியன் ஸ்குவாஷ், இன்னொன்று ரெகுலர் ஸ்குவாஷ்னு போட்டிருக்காங்க. ரெண்டு ரேட் பார்த்திங்கன்னா 1.49 LB, இன்னொன்று 1.69 LB கிட்ட போட்டிருக்காங்க. இது புடலங்காய், புடலங்காய் $3 கிட்ட இருக்குது ஒரு எல்பியே. அப்புறம் இளநி இருக்குது, அப்புறம் சின்ன சின்ன பேக் வெங்காயம் இருக்குது. முள்ளங்கி பார்த்திங்கன்னா 0.99 LB, கிட்டத்தட்ட $1 கிட்ட, அரை கிலோ வந்துட்டு $1 போட்டிருக்காங்க. இங்கே தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது மேலே குடுமையெல்லாம் எடுத்து தான் இங்கே கிடைக்கும். அப்புறம் காஞ்ச தேங்காயும் இருக்குது, இதோட விலையெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. தக்காளி, இந்த பக்கம் நாட்டு தக்காளி, அந்த பக்கம் ஆப்பிள் தக்காளி வச்சுருக்காங்க. $2 கிட்ட இருக்குது ரேட்டு. இந்த ஆர்கானிக் ஜிஞ்சர், இது லெமன், லெமன் நம்ம ஊர் மாதிரியே கவுண்ட்டு ரேட்டு தான், 3 லெமன் $1 கிட்ட வரும் எப்போவும். இது நார்மல் இஞ்சி. கீழே வந்துட்டு உப்பு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நைஸ் உப்பு தான் நிறையா கிடைக்கும். கல்லுப்பு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த பக்கம் வெள்ளம், மண்டை வெள்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. கீழே பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கும். இது வந்துட்டு $2 கிட்ட, $2.5 கிட்ட ரேட் ஒவ்வொரு டைமும் ஒரு மாதிரி போடுவாங்க. ஹோல்சேல் கடைக்கு போனால் நம்ம ஒரு பேக்காக எடுத்துக்கலாம் பூண்டெல்லாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இது வந்துட்டு உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஒரு எல்பி $1.49 போட்டிருக்காங்க. பீட்ரூட் பாருங்கள், $1 கிட்ட. கீழே வந்துட்டு புளி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வெங்காயம் வந்துட்டு 2 வெரைட்டி இருக்கும், ஒன்று எல்லோ ஆனியன், இன்னொன்று ரெட் ஆனியன். ஸோ அதெல்லாம் பேகு கீழே இருக்குது. இங்கே வந்துட்டு கருவேப்பிலை வச்சுருக்காங்க. இந்த பேக்கெட் பாருங்கள், இது வந்துட்டு $1.99 இது.
ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு நாலு அஞ்சு குச்சி தான் இருக்கும். இது வந்து வெத்தலை, இதுக்குள்ளே அஞ்சு வெத்தலை இருக்குது. இதுவும் 0.99 cents போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது எல்பியாக வேணும்னா $20 ரேட் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு தண்டு கீரைன்னு நினைக்கிறேன். அதோட ரேட் 3.99 பெர் எல்பி. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா 10 LB, ஸோ $6.49 போட்டிருக்காங்க. ஸோ 4 கிலோ கிட்டே வரும் அந்த மூட்டை. வெந்தயக்கீரை ஒரு கட்டு 1.99, புதினா ஒரு கட்டு 1.99. இது வந்து கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 0.79 cents. ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா பொரி பேக்கெட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த உப்மா ரவை, அந்த ரவை செக்ஷன் வந்திருக்கோம். ராகி மாவு, அரிசி மாவு, வெள்ளை ரவை, கோதுமை ரவை, இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கீழெல்லாம் கடலை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, இங்கேயும் அதே தான் இருக்குது. உப்மா ரவை, இங்கே வந்துட்டு இட்லிக்கும் ரவை யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இங்கே அதுவும் இருக்கும். கோதுமை ரவை வந்துட்டு இங்கே ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்துட்டு நம்ம ஊர் மாதிரியே ப்ரௌனாக இருக்கும், இன்னொன்று எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாமே தான், இதுதான் அந்த உப்மா ரவை, அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. இந்த பக்கம் வந்தால் பருப்பு செக்ஷன், பச்சைப்பயிறு, சாம்பார் பருப்பு, இதில் நிறையா பிராண்டெல்லாம் இருக்கும். ஸோ பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இங்கே போட்டிருப்பாங்க. பெரிய பேக்கெட், சின்ன பேக்கெட்னு ரெண்டு சைஸ்லையும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது வந்துட்டு சாம்பார் பருப்பு, மேலே உளுந்தம் பருப்பு. இங்கே எல்லாமே, எல்லா பருப்புமே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 4 LB $7 கிட்டே போட்டிருக்காங்க. 4 LBனா உங்களுக்கு 1 கிலோ 800 கிராம் கிட்டே வரும். ஸோ 2 LB பேக்கெட்டும் இருக்குது $4. 2 LBனா 1 கிலோ கூட வராது உங்களுக்கு, 900 கிராம்ஸ், $4 போட்டிருக்காங்க. ஸோ 300 ருபீஸ் வரும் நம்ம ஊர்படி. இந்த பக்கம் கடலைப்பருப்பு, கருப்பு சுண்டல், கீழே வந்துட்டு மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு, வெள்ளை சுண்டல், கிட்னி பீன்ஸு. இங்கே எல்லா பருப்பு செக்ஷனாக இருக்குது. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, அப்புறம் சாம்பார் பருப்புலாம் சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்குது. லக்ஷ்மி பிராண்டு, இன்னொரு பிராண்டு. ஸோ ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு தானிய வகைகள், குதிரைவாளி, சாமை, தினை, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் அந்த பேக்கெட்ஸ் தான், சின்ன சின்ன பேக்கெட்டாகவும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நிறையா நம்ம சேர்த்திக்கிறதுனால இங்கேயும் அது அவைலபிளாக இருக்குது. கீழே எல்லாமே பருப்பு செக்ஷன் தான். மன்னா நம்ம ஊரில் பிராண்ட் இருக்குது, அதே பிராண்ட் இங்கேயும் கிடைக்குது. இதெல்லாம் சில்லி சாஸ், சாஸ் வெரைட்டியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் போனால் இது வந்துட்டு சாம்பார் பவுடர், அதுக்கப்புறம் லெமன் மிக்ஸு, அப்புறம் குலாப் ஜாமுன் மிக்ஸு, அது எல்லாமே இங்கே இருக்குது. ரெடிமேடு தோசை மாவு, ராகி தோசை மாவு, அதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நட்ஸ் செக்ஷன், இது வால்நட்ஸுன்னு நினைக்கிறேன். கீழெல்லாம் வந்துட்டு இந்த கசகசா, இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம ஊர்லேருந்து வரும்போதே எல்லாம் இந்தியாவிலேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே என்றைக்காவது தேவைன்னா இந்த மசாலா பொருள் எல்லாம் எடுத்துப்பாங்க. இது இதெல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கவில்லையா, ரெடிமேடு இந்த சாம்பார் பவுடர் அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் இந்த சிக்கன் கிரேவிக்கு அந்த மாதிரி எல்லா இதுவுமே இங்கேயும் கிடைக்கும். இந்த பிராண்டெல்லாம் நம்மளுக்கு நார்மல் பிராண்டுங்காட்டிக்கு இதோட ரேட்டெலாம் 1.29, 1.49 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஆச்சி, அது ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, அது எல்லாமே இங்கேயும் இருக்கும், அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும்.
இங்கே போட்டிருக்க ப்ரைஸ்க்கும் நம்மளோட இந்தியன் அமௌண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் எல்லோரும் ஊர்லேருந்து வரும்போதே நிறையா மசாலா பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க. இங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பேக்கெட்டாக இது இருக்குது, இதெல்லாமே 200 கிராம்ஸ் பேக்கெட்டு. இங்கே இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி, சன்னா மசாலா பொடி, இதெல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்குது. இந்த கடை இந்தியன் ஸ்டோருக்கு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஊர் கடைக்கெலாம் போனால் இந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான், இந்த மைதா மாவு அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறையா, பேக்கிங் ஐட்டம்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. மசாலா பொருளெல்லாம் நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்து எடுத்துக்கணும். இதிலே நிறைய பிராண்ட் ரிகார்ட்ருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற தெரிஞ்ச பிராண்டெல்லாம் இங்கே வருது. இதோட ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் 1.99 டாலர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேக்கெட் வந்துட்டு 2 டாலர்ஸ் கிட்ட, இந்த பேக்கெட் வந்துட்டு 200 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 2 டாலர்ஸ், 2 டாலர்ஸ்னால் உங்களுக்கு 140 ருபீஸ் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆச்சி மசாலா அப்புறம் சக்தி மசாலா ரெண்டுமே இங்கே இருக்குது. இந்த ரெண்டு பிராண்ட்லேயும் எல்லா பொடியுமே அவைலபிளாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் இந்த ரெடிமேட் மிக்ஸு, புளியோதரை மிக்ஸு, அப்புறம் சிக்கன் மசாலா, அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி பிராண்ட் வரும். இது போக நார்மல் பேக்கெட்லேயும் பேக்கெட் பண்ணி நம்மளுக்கு நிறையா குவான்டிட்டியாக வேணும், ஒரு 1/2 kg அந்த மாதிரி வேணும்னாலும் அந்த பக்கம் இருக்கும். இப்போது அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோ இதுதான் அந்த செக்ஷன். இதில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய பேக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே மஞ்சப்பொடி, தனியா பொடி, மிளகா பொடி, இதெல்லாமே இது பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் தான். இதுவும் 1.99 கிட்டத்தட்ட அதே ரேட்டில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பெரிய பேக்கெட் வேணும்னாலும் இங்கே எடுத்துக்கலாம், பட் அதில் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய பேக்கெட் இல்லை, அதனால் இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பிரியாணி இலை, மிளகு, அப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம், அதெல்லாமே வச்சுருக்காங்க. காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஆப்பமாவு, கொத்தமல்லி விதை, இந்த பக்கம் அணில் சேமியா, பாயசத்துக்கு போகிற சேமியா, ஸோ எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.